சரி, வீட்லேயே சும்மா இருந்துட்டு இருக்கோம், போர் அடிச்சது, என்ன பண்ணலாம்னு பார்த்தப்ப தான் நம்ம வண்டியை கிட்டத்தட்ட வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்பே ஊருக்கு வந்தப்பே பண்ணலாம்னு நினச்சா, அப்போ மழை காலங்கிறதுனால பண்ணாமல் விட்டுட்டோம். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கா அப்படின்ட்டு நம்ம கையில் ஒரு ரூபாய் ஷாம்பு மாட்டினுச்சு. சரி, அதை வச்சு பண்ணி விட்டுருலாம் இன்றைக்கி சிறப்பாக அப்படின்ட்டு டப்பாவில் ஊற்றி நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா நுர வர அளவுக்கு நல்லா கலக்கிட்டு, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு குண்டா தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். சரி, அதை எல்லாமே நீட்டாக கொண்டு போய் ரோட்டில் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வண்டியும் செட் பண்ணி வச்சோம். அது கூட ஒரு குண்டானையும் கிளாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியில் எங்கெங்கே டஸ்ட் இருக்குன்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டு தான். ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி எங்கள் அம்மா சாணியை வந்து வாசலுக்கு போடுமானா என் வண்டி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக சாணி பத்து தான், இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆக மாட்டேங்க. அந்த மாதிரி அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. சரி, எல்லாத்தையும் பண்ணி தானே ஆகணும். சரி, என்ன பண்ணுறது, நீங்கள் வீட்டில் இருக்கிறதுக்குன்னு ஃபுல்லாக தண்ணி அள்ளி ஊற்றிட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த சோஃபாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி வீலு, அந்த வீலெல்லாம் கழுவாங்குழி, வீடெலாம் ஒயிட்டாக இருக்கிறதுனால அழுக்கே போக மாட்டேங்குது. நம்பர் பிளேட்டு எல்லாத்தையுமே நீட்டாக கழுவிட்டு, சரி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சரி வண்டி கொஞ்சம் நேரம் வாட்டர் ஆச்சு நல்லா ட்ராப் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சாக்ஸ் எடுத்து தொடச்சி விட்டு வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருந்து, சரி அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சாச்சு லாஸ்ட்டாக சவுண்ட் டெஸ்ட் ஒன்று போட்டு விட்ருவோம் அப்படின்னா அதையும் போட்டு முடிச்சுட்டோம்.